எனக்கு கத்தார் போனதில் ட்ராவல் பண்ண ப்ராப்ளத்தோட பார்ட் டூ வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் ஒன் வீடியோ பார்க்கலான்னா அதை பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து புரியும். பார்ட் டூவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நான் கத்தாரில் என்னென்ன ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணேன், கத்தார் ஏர்போர்ட்டில் நம்மளை என்ன பண்ணாங்க, ப்ளஸ் வந்து இங்கே வரும்போது மும்பை ஏர்போர்ட்டில் எனக்கு என்னென்ன ப்ராப்ளம் இமிக்ரேஷனில் ஆச்சு அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஒருவேளை இந்த வீடியோ லென்த்தாக இருந்ததுன்னா பார்ட் டூ பார்ட் த்ரீங்கிற மாதிரி வந்து நான் போடுவேன். ஸோ எனக்கு என்ன ப்ராப்ளம் நடந்ததுங்கிறதான் சொல்ல போகிறேன், நான் என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுங்கிறத சொல்ல போகிறேன். ப்ளஸ் வந்து இதில் நான் எந்த ஒரு பொய்யும் வந்து நான் சொல்ல போகிறதில்ல, அதை தான் நான் இப்போ உங்கள்கிட்ட வந்து நான் ஷேர் பண்ணுறேன். நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் வந்து பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி வீடியோக்கு வந்து போகலாம். நான் கொச்சி ஏர்போர்ட்லேருந்து கத்தாருக்கு வந்து ட்ராவல் வந்து பண்ணிட்டேன் ஒரு வழியாக. ஏன்னா போன வீடியோவில் வந்து பார்த்துட்டு கொச்சி ஏர்போர்ட்லுமே பயங்கர டிமாண்டை தாண்டி தான் நான் வந்து ட்ராவல் வந்து பண்ணேன். என்னென்னா நான் எதை பேஸ் பண்ணி போனேன்னா, டிசம்பர் 2ஆம் தேதிக்கு அப்புறம் கத்தாரில் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து இருந்தது, என்னென்னா ஃபேன்ஸ் யாருனாலும் பார்க்க வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷனை வச்சு நான் போனேன். அது என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த நோட்டிஃபிகேஷனில் ஒரு டீட்டெயில் வந்து இருந்திருக்கு. அது என்ன டீட்டெயில்னா, டிக்கெட் இல்லாதவங்க அப்ளை வந்து பண்ணோம், ஹயா கார்டுன்னு ஒன்று வந்து அப்ளை பண்ணோம். அப்ளை பண்ணதுக்கப்புறம் நாங்கள் வந்து அதை வந்து அக்செப்ட் வந்து பண்ணோம். பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ரூம் புக் பண்ணணும், ஹயா கார்டுக்கு வந்து 500 ரியால் பே பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து நிறைய பேர்த்திட்ட கேட்ட வரைக்கும் இதை வந்து டீட்டெயில்டாக வந்து என்கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணல. ஸோ நீங்கள் ஹயா கார்டுக்கு 500 ரியால் கொடுத்தா போதும், ரூம் புக் பண்ணுறது வந்து அங்கே கூட பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ நான் அந்த தாட்டில் தான் நான் போனேன். ப்ளஸ் வந்து நான் அங்கே 4 இயர்ஸ் ஒர்க் பண்ணதுனால என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருக்காங்க, என்னோடய தம்பிங்க வந்து இருக்கிறதுனால நான் அங்கே போய் தங்கிக்கலாம் அப்படிங்கிற மென்டாலிட்டியில் வந்து நான் வந்து போயிட்டேன். கத்தார் ஏர்போர்ட்டில் வந்து இறங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து ஹயா கார்டு ஆல்ரெடி நான் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன், அது வந்து பெண்டிங்கில் வந்து இருந்தது. அதையும் நான் உங்கள் ஸ்க்ரீன் முன்னாடி கூட நான் உங்களுக்கு வந்து ஷோ வந்து பண்ணுறேன். ஸோ நான் போய் அங்கே போய் நான் கேட்டேன், இந்த மாதிரி ஹயா கார்டு வந்து பெண்டிங்கில் இருக்குது, ஸோ உங்களுக்கு வந்து போய் நீங்கள் போய் ஆனரல் விசா போய் ட்ரை பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அங்கே ஆனரல் விசாவில் வந்து நம்மளை வந்து லாக் வந்து பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு ஆஃபீஸ் ரூம் மாதிரி இருந்தது, அவங்கள்ட்ட வந்து நம்ம இந்த ஃபீஃபாக்குன்னு சொல்லி ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் வந்து கேட்பான், அவங்க வந்து கிளாரிஃபை வந்து பண்ணுவாங்க. அவங்க அப்படி சொல்லும் போது என்ன சொல்லிட்டாங்கன்னா, டிக்கெட் இருந்தால் உங்களை வந்து உள்ளே வந்து அலோவ் பண்ணுறோம், அதர்வைஸ் எங்களால் எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது. சரி சார், நான் வந்து ஹயா கார்டு வந்து அப்ளை வந்து பண்ணியிருந்தேனே, அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு அதை நான் காமிச்சேன். அவங்க வந்து பெண்டிங்கில் வந்து இருக்குதுன்னு சொன்னாங்க. சார் பெண்டிங்கில் இருந்தால் இப்போ இங்கே வந்து அக்செப்ட் வந்து பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் பண்ண முடியாது சார். அவங்க ரீசன் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ரிக்வெஸ்ட் வந்து இந்தியாவிலேருந்து சென்ட் பண்ணணும், நாங்கள் அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு 5 to 7 days ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. 5 to 7 days எப்படினாலும் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப் வந்து முடிஞ்சிடும். நான் போனது 8ஆம் தேதி. ஸோ அவங்க 5 to 7 days, அதுக்கப்புறம் அவங்க அக்செப்ட் பண்ணி நான் வந்து ரூம் புக் பண்ணி அதுக்கப்புறம் டிக்கெட் நான் ட்ரை பண்ணி, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ப்ரொசீஜர் வந்து இருக்குது. என்னால் அடுத்த மூவ் வந்து பண்ண முடியல, அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து சொன்னார். அவர்கிட்ட கூப்பிட்டு போனதுக்கப்புறம் நான் வெளியே வந்து ஒரு 1/2 hour வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு வந்துருந்தேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பசிங்க. ஐ திங்க் இந்தியா டைமுக்கு ஒரு 3:30 or 2:30 ஃப்ளைட் எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. கத்தார் டைமுக்கு நான் 7 வந்து போயிட்டேன். அங்கே பேசிக்கிட்டே இருக்காங்க ஒரு 1/2 hour மேலே பேசிக்கிட்டே இருந்தாங்க. நானும் போய் அப்புறம் போய் எட்டி பார்த்தேன், அதுக்கப்புறம் வெயிட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ சொன்னதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒருத்தரை கூப்பிட்டு வந்தாங்க. அவர் என்ன அவர்கிட்ட ஒரு ஃபார்மை எழுதி இந்த மாதிரி என்னை வந்து ஒரு ரூமுக்கு வந்து கூப்பிட்டு போயிட்டாங்க. அவர்கிட்ட வந்து என்ன ரீசன் அப்படிங்கிற நம்ம கேட்டேன். நீங்கள் வந்து உங்கள் ஊருக்கே நீ திரும்ப ரிட்டன் போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. என்னடா அது, கத்தார் வந்தோம், இவ்வளோ இதையும் மீறி இப்படி வந்து ஆயிடுச்சடா அப்படின்னு ஒரு சோகமாக தான் வந்து போனேன். நீங்கள் கேட்கலாம், ஏர்போர்ட்லேயே வச்சு இந்த விலாகை வந்து பண்ணியிருக்கலாமேடா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, நான் வந்து சந்தோஷமாக வந்து போனேன். ஆனால் உங்களுக்கு தெரியும், ஒரு சில விஷயங்கள் நடக்கலைன்னா நம்ம வந்து உச்சக்கட்ட சோகத்துக்கு வந்து போயிடுவோம். அது போல் தான் எனக்கு ஃபுட்பால் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் வந்து கிளம்பி போனதுக்கான ரீசன். ஆனால் அது அப்படி வந்து நடக்கலை. அவர் சொன்னோன்னுமே எனக்கு ரொம்ப ரொம்ப சோகமாகிட்டேன். இன்னொன்று என்னென்னா, நான் மட்டும்தான் இருக்கிறேன் அப்படின்னு நினச்சி அந்த ரூமுக்கிட்ட வந்து போனேன். பார்த்தா வரிசையாக சேர் வந்து இருந்தது. அந்த வழியாக தான் ஏர்போர்ட்டுக்கு எல்லாமே ஃப்ளைட் ஏற வந்து போகணும். அங்கே பார்த்தோன்னா நான் மட்டும்தான் போகல அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டியில் தான் இருந்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா நான் ஒரு நைட்டு ஒரு 9 இல்லை 8 போல் உட்காந்துருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே ஏர்போர்ட்லேருந்து இறங்கினது உடனே வந்து ஒரு 1/2 hour தான் நான் அங்கே வெளியே உட்காந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 8:00 to 8:00 எனக்கு 8:00 வந்து ஃப்ளைட்டு, ஓகேங்களா. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 12 கிட்டத்தட்ட ஒரு 50 பேரை திரும்ப ரிட்டர்ன் அமிச்சிட்டாங்க. யார்ட்டெல்லாம் டிக்கெட் இல்லையோ அவங்களுக்கெல்லாம்
நீங்கள் கிளம்பிடுங்க, உங்கள் ஊரை பார்த்து போங்கன்னு ஃபார்ம் எழுதி பாஸ்போர்ட்டை வந்து வாங்கி வச்சுக்கிறாங்க ஒரு ரூமில். நம்ம அடுத்த ஃப்ளைட் எப்போ போகுதோ அப்போ வந்து ஒரு லேடி வந்து நம்மளை வந்து ஃப்ளைட்டில் வந்து விட்டு ஏர் ஹோஸ்டஸ்ட்டை வந்து நம்ம பாஸ்போர்ட்டை கொடுத்து இதை வந்து உங்கள் இமிகிரேஷனில் சப்மிட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சாரி, நான் ரொம்ப முன்னாடி போயிட்டேன் நினைக்கிறேன். இன்னும் பேக்கப்பில் நடந்தது என்னன்னு சொல்கிறேன். நான் அந்த இடத்துல வந்து சேரில் உட்காந்துருக்கும் போது பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து இருந்தாங்க. இருந்தவங்களாம் அதில் வந்து ஒருத்தர் வந்து நம்ம சேட்டா இருந்தார், மலையாளி சேட்டா. அவருக்கு அவர்கிட்ட என்ன ப்ராப்ளம் கேட்டால் அவர் வந்து இந்த மாதிரி நானும் இந்த ப்ராப்ளம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ அவர் பார்த்திங்கன்னா சவுதியிலேருந்து வந்தார், அவர் கேரளாலேருந்து வரல. அவர்கிட்ட நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி இப்படி ஆயிடுச்சு, சரி டிக்கெட் புக் பண்ணலாம், நாங்கள் ரெண்டு பேருமே ட்ரை பண்ணோம், பட் வந்து என்னென்னா அன்னைக்கு சைட் வந்து டோட்டலாக ஷட் டவுன் வந்து ஆயிடுச்சு. என்னென்னா உள்ளேயே போகலை, அந்த மாதிரி சுச்சுவேஷன், எங்களோட பேட் சுச்சுவேஷன்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் மூவ் ஆகிட்டு சரி பசிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சாப்பிட ஆரம்பித்தோம். சாப்பிட ஆரம்பித்ததுக்கப்புறம் அவர் சேட்டா வந்து அன்னஸ் ஆஃபிஷியல் சைட்லலாம் சொல்லி செக் பண்ணிக்கிட்டு இருந்தார். எனக்கு என்னென்னா மனசு வந்து உடஞ்சிட்டேன், இதுக்கப்புறம் நமக்கு வந்து வேலைக்கு ஆகாது, டிக்கெட் வந்து புக் பண்ண முடியாது. அவர் நிறைய ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தார். நாங்கள் சாப்பிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு லைட்டாக தூக்கம் வந்துருதுன்னு தூக்கிட்டேன். அதுக்கப்புறம் அவர் ஒரு 9:30 to 2 வரைக்கும், 2:00 வரைக்கும்னு வச்சுக்கணும், ஒரு கண்டினியூவாக ஒரு 3 hours டிக்கெட் வந்து அன்அஃபிஷியல் சைட்டில் வந்து ட்ரை வந்து பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஒரு 15-20 ட்ரை பண்ணியிருப்பார். கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 hours அப்புறம் அவருக்கு வந்து பிரசில் வர்சஸ் குரோஷியா மேட்ச், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கத்தார் மதிப்புக்கு 1300 riyals வந்து அன்அஃபிஷியல் சைட்டில் வந்து கிடச்சிருச்சு டிக்கெட்டு. இந்தியா அமௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 1,26,000 rupees வந்து டிக்கெட் வந்து புக் ஆயிடுச்சு. ஐயோ புக் பண்ணிட்டேன்டா அப்படின்னாரு. சேட்டா என்ன சேட்டா சொல்லிங்க அப்படின்னு கேட்டேன். ஆமாடா, இந்த மாதிரி சைட்டில் இப்படி இருந்ததுடா, புக் பண்ணிட்டா, நீயும் ட்ரை பண்ணு அப்படின்னு. இல்லை சேட்டா, என்கிட்ட கிரெடிட் கார்டு இல்லை. சரிடா நான் தரேன்டா உனக்கு, நீ இந்தியா அமௌண்ட்டாக எனக்கு பே பண்ணு அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னார். சரி சேட்டா, நானும் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான், எனக்கு என்ன தாட்னா ஒன்று போர்ச்சுகல் மேட்ச் பார்க்கணும், இல்லை அர்ஜென்டினா மேட்ச் பார்க்கணும். இந்த ஒரு 2 thoughts தான். அர்ஜென்டினா மேட்ச்சுக்கு டிக்கெட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 500 euros போட்டிருந்தாங்க. இது அன்அஃபிஷியல் சைட்னால ரியாலில் போடல, பே பண்ணுறதா இருந்தால் நம்ம ரியாலில் வந்து பே பண்ணலாம். இன்னொன்று என்னென்னா கிரெடிட் கார்டு இருந்தால் மட்டும்தான் பே பண்ண முடியும்னு வந்து சொல்லிட்டாங்க. 490 riyals வந்து 490 euros வந்து போட்டிருந்தாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா மொராக்கா வெர்சஸ் போர்ச்சுகல் 975 euros வந்து போட்டிருந்தாங்க. நீங்களே கம்பேர் பண்ணி பாருங்கள், டபுள் சார்ஜஸாக இருக்குது. ஸோ நான் அர்ஜென்டினா மேட்ச் வந்து பிக் வந்து பண்ணிட்டேன். பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுறேங்க நான் நைட்டு ஒரு 2 hours கிட்டத்தட்ட ஒரு 2.5 hours 15 times ஒரு புக்கிங் டைம் பார்த்திங்கன்னா 11 minutes எனக்கு புக்கு ஆகிற மாதிரி இருக்குது, கேன்சல் வந்து ஆயிடுது. இந்த மாதிரி ஒரு 15 times ட்ரை பண்ணனா எவ்வளோ நேரம் ஆகும்னு நீங்களே கால்குலேட் வந்து பண்ணிக்கோங்க. ஒரு டைமில் பார்த்திங்கன்னா நான் வந்து இவ்வளோதான் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி மென்டாலிட்டிக்கு வந்துவிட்டேன். அதுக்கப்புறம் அவர்கிட்ட வந்து கிரெடிட் கார்டை வந்து கொடுத்துனேன். சேட்டா இதுக்கப்புறம் எனக்கு வந்து பாசிபிள் இல்லை, நீங்கள் வந்து இன்னொன்று அமௌண்ட்டை கேட்டாலும் ஷாக் ஆயிருவீங்க. சரிடா ட்ரை பண்ணிடா, உனக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அர்ஜென்டினா வர்சஸ் நெதர்லாண்ட்ஸ் ஒரு மேட்சோட டிக்கெட்டு இந்தியா மதிப்புக்கு 50,000, அதாவது 2487 riyals 2497 riyals வந்து அந்த யூரோவை கன்வெர்ட் பண்ணால் அந்த அமௌண்ட்டுக்கு வந்துச்சு டேக்ஸோட. ஒருவேளை நீங்கள் ரியாலாக புக் பண்ணிங்கன்னா அதாவது அஃபிஷியல் சைட்டில் நமக்கு டேக்ஸ்லாம் வராது. இது யாரோ யூரோவில் அன்அஃபிஷியல் சைட்னால பார்த்தீங்கன்னா டேக்ஸோட சேர்த்து 2497 riyals வந்துச்சு, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 50,000 rupees. நான் வந்து பரவாயில்ல, நம்ம வந்து அடுத்த வேர்ல்ட் கப் வந்து கனடாவில் யூஎஸில் வந்து நடக்குது. ஸோ அப்போ வந்து நம்ம வந்து பார்க்குறது வந்து இதை விட 4 times அதிகமாக செலவாகும். ஸோ இந்த டைம் நம்ம ஒரு டைம் நம்ம செலவு பண்ணிடலாங்கிற மென்டாலிட்டியில் தான் நான் கிளம்பி வந்தது. பல தடைகளை தாண்டி புக் பண்ணலான்னு பார்த்தேன், முடியலை. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே நான் வந்து சைலண்ட்டாக வந்து ஆகிட்டேன். அவர் சேட்டா பக்கத்தில் உள்ளவர் வந்து புக் பண்ணியிருந்தார்ல, அவருக்கு அடுத்தடுத்து என்ன ப்ராப்ளம் வந்ததுன்னு சொல்லி நம்ம வீடியோவில் வந்து நான் பார்ப்போம். என்னென்னா அவர் டிக்கெட் புக் பண்ணுறாரு, அடுத்து ரூம் புக் பண்ணுறதுல வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ஹயர் கார்டிலேயே நம்ம டிக்கெட் புக் பண்ணிட்டால் அதையும் நம்ம வந்து அப்ளை வந்து பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அவங்க ரூம் புக் பண்ண சொன்னாங்க. ரூம் புக் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் ரூம் புக் பண்ண ட்ரை பண்ணுறாரு, குறைஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு அவங்க 1000 riyals மேலே தான் இருக்குது, 1000 riyals 15,000 riyals இருக்குது. ஸோ ஒரு நாள் புக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ப்ரீ புக்கும் கிடையாது, இங்கே புக் பண்ணிட்டு அங்கே அமௌண்ட்டு தராதும் கிடையவே கிடையாதுங்கிட்டாங்க. ஸோ 1000 riyals குறைஞ்சது 2 days புக் பண்ணுன்னு சொல்லிட்டா அவர் குறைஞ்சது 1000 riyals புக் பண்ணுறாருனே வச்சுக்கோம், 2 days 2000 riyals கிட்டத்தட்ட 40,000 rupees அமௌண்ட்டு. அதை புக் பண்ணி அவர் எப்போ வந்து முடிக்கிறார், ஆல்ரெடி டிக்கெட்டுக்கு வந்து 1300 riyals. ஸோ இதுக்கு ஒரு செலவு, இப்படியே அவர் வந்து மனசு உடஞ்சிட்டார்னே சொல்லலாம். நல்ல விலைக்கு அந்த சுச்சுவேஷனை நான் என்ன நினச்சேன்னா நல்ல விலைக்கு நமக்கு வந்து டிக்கெட் வந்து புக் ஆகலை, ஏன்னா 2500 riyals டிக்கெட் சார்ஜ் வேறு, ஒரு அப் அண்ட் டவுன் வேறு இருக்குது. இதில் வேறு நான் ரூமுக்கு வர புக் பண்ணி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மைனஸில் ரொம்ப மைனஸில் வந்து போக ஆரம்பிச்சிருச்சு.
ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஏன்டா புக் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி யோசனைக்கு வந்து போயிட்டாரு. ஏன்னா அதை வந்து அப்ரூவ் வந்து ஆகவே மாட்டேங்குது, நீ ரூம் புக் பண்ணால் மட்டும்தான் நீ உள்ள அடுத்த கட்டம் உள்ளே போக முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா எனக்கு காலையில் ஒரு 5 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இவங்க மினிஸ்ட்ரியிலேருந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து 8 மணிக்கு ஒரு ஃப்ளைட் இருக்குது, நீங்கள் போகிறீங்களா அப்படின்னு. ஏன்னா போய் தான் ஆகணும், உங்கள்கிட்ட ரிட்டர்ன் டிக்கெட் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். ஆ, என்கிட்ட ரிட்டர்ன் டிக்கெட் இருக்குது, 17ஆம் தேதி நான் போட்டிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து சொல்லியிருந்தேன். நான் ஒரு ரூமுக்கு வெளியே உட்காந்தேன்ல, அந்த ஆஃபீஸர் என்னென்னா ஒரு 2:30 போல் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உனக்கு வந்து நீ கொச்சியிலேருந்து தான் வந்த, ஸோ கொச்சிக்கு தான் நீ திரும்ப போகணும், அந்த இமிக்ரேஷனில் தான் உன வந்து கரெக்டாக இது பண்ண முடியும், நீ அங்கே போ அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னார். நான் என்ன சொன்னேன், நான் வந்து ஆக்சுவலாக சென்னை, என்னை வந்து நீங்கள் சென்னைக்கு அனுப்புனீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும், என்னோடய ஏர்போர்ட் அதான் பக்கம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதெல்லாம் முடியாது. அப்புறம் நான் டிக்கெட்டை செக் பண்ணால் கொச்சி டு இது தோகா டு கொச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா 47,000 போட்டிருந்துச்சு டிக்கெட்டு. நான் அப்புறம் அந்த ஆஃபீஸரை கூப்பிட்டு சொன்னேன், சார் இந்த மாதிரி எனக்கு ஹை ப்ரைஸாக வந்திருக்கேன், நீங்கள் சென்னைக்கு போட்டிங்கன்னா எனக்கு கம்மியாக வந்து வாய்ப்பு இருக்குது, நீங்கள் ரீகன்சிடர் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன். பண்ணுறாரு, கடைசியாக வந்து அவர் எதுவுமே சொல்ல. அப்புறம் நானே போய் வாண்டடாக போய், சார் இந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணுங்கள், எனக்கு வந்து ரொம்ப அமௌண்ட் ஓவர் ப்ரைஸாக வந்துருக்கு, 47,000னா நான் எங்கே போவேன், ஸோ நீங்கள் ஏதாவது ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா எனக்கு பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட போய் அந்த ஆஃபீஸர்கிட்ட போய் பேசினேன். அப்புறம் என்ன சொன்னார் அவர், நீங்கள் ரிட்டர்ன் டிக்கெட் வச்சுருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி, ஆ போட்டிருக்கேன் சார், இந்த மாதிரி 17th அன்னைக்கு எனக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஸோ அந்த டிக்கெட் காப்பியை கொடுங்க, நான் ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதுக்கப்புறம் அது வந்து மும்பை போகிறதுனால மும்பை போய் சென்னை போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஃப்ளைட்டு பார்த்தீங்கன்னா தோகாலேருந்து மும்பை, மும்பையிலேருந்து சென்னை அப்படிங்கிற மாதிரி அந்த ஃப்ளைட் வந்து இருந்தது. ஸோ அதை வந்து அவர் வந்து எனக்கு சேஞ்சஸ் பண்ணி கொடுத்துட்டாரு. அவர் என்ன சொன்னார்னா, உனக்கு வந்து 8:30 வந்து ஃப்ளைட்டு, நீ ரெடியாரு, நான் உனக்கு 7 மணிக்கு வந்து உன வந்து ஒருத்தவங்க வந்து கூப்பிட்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஓகே அவ்வளோதான்டா நமக்கு வந்து முடிஞ்சதுரா அப்படிங்கிற மென்டாலிட்டியில் தான் நான் இருந்தேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகமாக தான் இருந்தேன், என்னென்னா இதுக்கப்புறம் நம்மளால் எதுவும் பண்ண முடியல. எனக்கு என்ன ஒன்று ஒரு ரொம்ப ரொம்ப சோகம்னா, நான் ஆல்ரெடி கத்தாரில் வந்து ஒரு 4 வருஷம் இருந்தேன், என்னால் அந்த ஊரை மறுபடியும் சர்வே வந்து பண்ண முடியலையே, நான் கொஞ்சம் பேடாக ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டனோ அப்படிங்கிற ஃபீல் வந்து எனக்கு அதிகமாகவே இருந்தது. செலவை தாண்டி நமக்கு நம்ம லைஃப்பில் ஒரு டைமாவது வேர்ல்ட் கப்பை பார்க்கணுங்கிற ஒரு சந்தோஷம் வந்து இருக்கும்ல, அதை வந்து நான் பண்ண முடியலையோ அப்படிங்கிற ஃபீல் வந்து எனக்கு வந்து அதிகமாகவே வந்து இருந்தது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா 7 மணிக்கு வந்து ஒரு அந்த ஆஃபீஸர் கீழே உள்ளவங்க வந்தாங்க, என்னோடய பாஸ்போர்ட்டு என்னோடய டிக்கெட்லாம் அவங்கக்கிட்ட தான் இருந்தது. அவங்க நேராக கூப்பிட்டு போனாங்க ஃப்ளைட்டுக்கு, கூப்பிட்டு போயிட்டு எமிக்ரேஷன் வந்து நமக்கு வந்து கத்தாரில் தான் இல்லைல்ல, அதுக்கப்புறம் நேராக போனேன், அங்கே நமக்கு வச்சு கொடுத்தாங்க, பஸ்ஸில் கூப்பிட்டு போயிட்டு ஃப்ளைட்டில் ஏற்றி விட்டு ஏரோசிஸ்ட்டை இந்த பாஸ்போர்ட்டை போய் உங்கள் எமிக்ரேஷனில் போய் கொடுங்க, கொடுத்து அவங்க மீதியை பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் வந்து எழுதியிருந்தாங்க. ஸோ நான் வந்து எனக்கு என்னென்னா பசி, பயங்கர பசி, நைட்டு அந்த அங்கே சாப்பிட்டேன், அதை வந்து உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள், பயங்கர பசி. நம்ம கொச்சி ஏர்போர்ட்டில் கடைசியாக சாப்பிட்டது இங்கே வந்து சாப்பிடாம ஆல்ரெடி சோகத்தில் வந்து இருந்தும் சாப்பாடு சாப்பிட்லான்னு போகிறேன். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த ஃபாரினர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் வந்து ஏர்போர்ட்டில் வந்து வச்சுருந்தாங்க. அதையும் மீறி போய் ஒரு இடத்துல சிக்கன் பிரியாணின்னு போட்டிருந்துச்சு, சரி போய் சாப்பிடுவோம் அப்படிங்கிற நம்ம போய் சாப்பிட்லான்னு போகிறேன். எவ்வளோன்னு கேட்டேன், 60 ரியால்ன்னு சொன்னாங்க. 60 ரியால் இந்தியா மதிப்புக்கு 1200 ரூபா ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டா வாயிலே வைக்க முடில, உப்பும் இல்லை ஒரு காரமும் இல்லை, பீஸை மட்டும் வச்சுருக்காங்க. அப்படியே அதை அப்படியே இப்படி ஓரமாக வச்சுட்டு அப்படியே அதை விட்டுட்டேன். அவர் இந்த சேட்டா கூட கேட்டேன், ஏன்டா சாப்பிடலையா, இல்லை சேட்டா சுத்தமாக டேஸ்ட்டே நல்லா இல்லை, நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இந்த மாதிரி இப்படி ஃபேஸ் பண்ணிட்டு காலைல பயங்கர பசியாக இருந்தது. சரி அதுக்கப்புறம் ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்ததுக்கப்புறம் எப்படா ஸ்நாக்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டுலாம் இருந்தேன். அதே மாதிரி வந்தது தோகாலேருந்து கிளம்பும் போது மனசே இல்லை, இதை திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா போயிருந்தா அந்த ஃபீலிங் வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். மும்பை ஏர்போர்ட்டில் இறங்குறேன், இறங்கினதுக்கப்புறம் அந்த ஏரோ ஸ்டேஷன் என்ன சொன்னாங்கன்னா, நீ வெயிட் பண்ணு, எல்லாம் போனதுக்கப்புறம் நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. அதே மாதிரி பார்த்தா நம்ம பாஸ்போர்ட்டு அப்புறம் அந்த அவங்க ஒரு ஃபைல் வந்து வச்சுருந்தாங்க, அதை இன்னொரு ஏரோ ஸ்டேஷனை கொடுத்து இவங்க இமிக்ரேஷன் ஆஃபீஸ் கூப்பிட்டு போங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் நான் ஒரு இடத்துல வந்து வெயிட் பண்ணேன், அப்புறம் ஒரு 1/2 hour கழித்து என்னை கூப்பிட்டு போய் இமிக்ரேஷன் ஆஃபீஸ்க்கு வெளியே வந்து உட்கார வச்சாங்க. என்ன பர்பஸ்க்காக போனேன் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் ஒரு கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் வந்து கேட்டுக்கிட்டு வந்திருந்தார். அவர்கிட்ட நான் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணேன், ஆனால் அவர் வந்து என்னை வந்து நம்பலை. ஃப்ராங்காக சொன்னான், என்ன சொன்னார்னா, நீ வந்து வேலை தேடுறதுக்காக தான் போயிருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். சார் நான் வேலை தேடுறதுக்காக போகலை, என்னன்னா ஆல்ரெடி 4 வருஷம் வந்து ஒர்க் பண்ணேன், நான் இப்போ வந்து ஒரு பெரிய கம்பெனியில் வந்து இங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஸோ எனக்கு வந்து நான் மேட்ச் என்ஜாய் பண்ணுவோம், ஒரு ஃபேன் ஜோன் என்ஜாய் பண்ணுவோம் அப்படிங்கிறக்காக தான் நான் போனேன் அப்படிங்கிற மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அப்போயும் அவர் வந்து ஒரு டவுட்டாகவே இருந்தார். அதில் என்ன ஒரு ப்ளஸ்னால், எனக்கு அவர் வந்து ஒரு ஆந்திராக்காரு,
தமிழ் தெரியும், மும்பையில் வந்து இருக்கிறாரு, அவர் ஹிந்தியும் தெரியும். அதனால் அவருக்கு என்னால் ஈஸியாக எக்ஸ்பிளைன் வந்து பண்ண முடிஞ்சது. இதுவே ஒரு நார்த் இந்தியன்ஸாக இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, இங்கிலீஷில் நம்ம சொல்லணும்னாலும் புரிஞ்சிருக்காது. அப்புறம் அவர் வந்து கொஞ்சம் நம்பாத மாதிரியே தெரிஞ்சது. உடனே டக்குன்னு நான் வந்து ஒரு யூடியூபர் தான் இருந்தேன், அங்கே பாருங்கள் இந்த மாதிரி என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் ப்ளஸ் வந்து யூடியூப்லாம் எடுத்து காமிச்சேன். அப்போ தான் அவருக்கு வந்து கொஞ்சம் என்னை நம்ப ஆரம்பித்தார். அப்புறம் ஃபார்ம்லாம் எழுதி ப்ளஸ் வந்து என்னோடய ஐயா கார்டில் என்ன மாதிரி இருந்தது, பெண்டிங்கில் இருந்தது, அது எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு அப்புறம் அந்த மாதிரி யூடியூப்லாம் பார்க்கவும் அப்புறம் அவர் என்னோடய வீடியோ ரெண்டு மூணுலாம் பார்த்தார். அவர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அவர் வந்து ரிப்போர்ட்டில் வந்து எழுதுறாரு, இந்த பையன் வந்து பர்பஸ் வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் என்ஜாய் பண்ணுங்கிறக்காக தான் போயிருக்காரு, ப்ளஸ் வந்து இவர் வந்து ஒரு யூடியூப் வச்சுருக்காரு, இந்த இங்கே இந்த மாதிரி இங்கே வேலை பார்த்தாரு, இப்போ கத்தாரில் ஒரு 4 இயர்ஸ் இருந்தார், இப்போ சென்னையில் ஒரு 1.5 வருஷமாக இருக்கிறாரு அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸை வந்து எழுதிட்டாரு. கடைசியாக அவருக்கு என்னால் ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல முடியலை. என்னென்னா அவர் பேர் கேட்டேன், ஃபுல்லாக எல்லாம் சுற்றி ஆஃபீஸராக வந்திருந்தாங்க. ஸோ அவர் வந்து இந்த மாதிரி எழுதி கொடுத்துறாரு. அதுக்கப்புறம் அவரை விட ஒரு ஹையர் ஆஃபீஸர்கிட்ட வந்து கூப்பிட்டு போனாங்க, நீங்கள் வெளியே வெயிட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமுக்கு இன்னொரு ரூம் கூப்பிட்டு போனாங்க. அவர் அதை பார்த்துட்டு ஓகே ஒன்றும் ப்ராப்ளம்லாம் அப்படிங்கிற மாதிரி அவர் முடிச்சிட்டார். ஒருவேளை அன்றைக்கி அவர் ப்ராப்ளம் பண்ணியிருந்தால் நமக்கு ஏதாவது பெரிய இஷ்யூவாக வந்து ஆயிருக்கும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு இமிக்ரேஷன் ஆஃபீஸ்க்கு வெளியவே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே உட்காந்துருப்பேன். 1 மணி நேரம் 1.5 மணி நேரம்னு வச்சுக்கோங்களேன், சரி இந்த ப்ராப்ளம்லாம் முடிஞ்சிருச்சிரா அப்படின்னு பாஸ்போர்ட்டை வாங்கலான்னு போகிறேங்க. அப்போ வந்து டேரெக்டாக ஒரு இண்டிகோ ஏரோஸ்டஸ்ட்டை வந்து கொடுக்குறாங்க. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்த பையன் வந்து ரிட்டர்ன் டிக்கெட்டுக்கு வந்து பே பண்ணியிருந்தால் பாஸ்போர்ட்டை கொடுங்க, இல்லைனா கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் ரிட்டர்ன் டிக்கெட்டை பே பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்கள்ட்ட இங்கிலீஷில் வந்து கான்வர்சேஷன் வந்தேன். நீ இன்னும் பே பண்ணலை, அதனால தான் அவன் பாஸ்போர்ட் வாங்கி வச்சுருக்கோம், என்ன சொல்கிறீங்க? உடனே என் ஃப்ரெண்டு தான் வந்து ட்ராவல்ஸில் வந்து இருக்கிறாரு, நண்பா என்ன நண்பாச்சு இந்த மாதிரி டிக்கெட் நீங்கள் புக் பண்ணிட்டீங்க, இவங்க வந்து கேஷ் கேட்குறாங்க அப்படின்னு. நண்பா நான் பே பண்ணிட்டேன், அந்த ரிசிப்டை வேணால் அமுச்சு விட்றேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட நண்பர் வந்து அமுச்சு விட்டார். அமுச்சு விட்டதுக்கப்புறம் அதை காமிக்கிறேன், இருங்க நான் வெயிட் பண்ணுவேன், நான் வந்து என்னோடய ஆஃபீஸ்கிட்ட வந்து கன்ஃபார்ம் பண்ணணுன்னு அவங்க ஒரு 10 நிமிஷம் நம்மளை இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்ரெடி நொந்து நூடுல் சாய் போய் நான் சோகத்தில் வந்து இருக்கிறேன், இவ்வளோ ப்ராப்ளமும் எனக்கு வந்து நடக்குது. இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கும் போது அவங்க வந்து பொறுமையாக அந்த சைட்லேருந்து ரொம்ப கூலாக இது பண்ணுறாங்க. எனக்கு என்னென்னா அடுத்த ஃப்ளைட்டு ஐ திங்க் 7 மணிக்கு 6:30க்கெலாம் எனக்கு போர்டிங். இன்னொன்று என்னென்னா அந்த ஏர்போர்ட்டில் இருந்துட்டாலே பிரச்சனை இல்லை, மும்பை ஏர்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டொமஸ்டிக்கு வெளியே வரணும், வெளியே ஒரு 5 கிலோமீட்டர் வெளியே வரணும், இல்லை பஸ்ஸு பிடிச்சி போகணும், இல்லை டாக்ஸி பிடிச்சி போகணும். எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்து இருக்குது. ஸோ நான் என்ன சொல்கிறேன், இந்தாங்க என்னோடய டிக்கெட்டை பாருங்கள், பார்த்துட்டு அவங்களுக்கு கூட அமுச்சு விடுங்க, நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் வேணால் சொல்லுங்கள், நான் அமுச்சு விட்றேன். அப்புறம் அதை ஃபோட்டோ எடுத்து அமுச்சு விட்டதுக்கப்புறம் அவங்க ஒரு 5 நிமிஷம் கழித்து தனியாக போய் பேசிட்டு வந்துட்டு ஓகே சார் நீங்கள் போகலாம், நீங்கள் போயிட்டு வெளியே போய் இது பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அமுச்சு விட்டாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஏகப்பட்ட ப்ராப்ளத்தை வந்து ஃபேஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணேன்னு இன்னொன்று சொல்லிடுறேன், இதுக்கப்புறம் நான் மொத்தத்தையும் நான் வந்து முடிச்சிடறேன். ஸோ ஒரு வழியாக வெளியே இறங்கி பஸ்ஸை பிடிச்சி நான் வந்து டொமஸ்டிக் ஏர்போர்ட் மும்பைக்கு வந்து போயிட்டேன். போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வழியாக ஏர்போர்ட்டை விட்டு வெளியே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பஸ்ஸு பிடிச்சி மறுபடியும் டொமஸ்டிக் ஏர்போர்ட்டை வந்து சேர்ந்துட்டேன். சேர்ந்ததுக்கப்புறம் அங்கே வந்து போர்டிங் பாஸ்லாம் முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டு ரேட்டுன்னு சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம சென்னையில் வந்து அன்றைக்கி புயலாக வந்து இருந்தது. ஸோ ஒரு வழியாக ஏறி ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்துட்டேன். மேட்ச் பார்த்திங்கன்னா 8:30க்கு வந்து ஆரம்பிக்குது, 8 to 10. சரி இந்த எப்படியும் இந்த மேட்ச் எண்டிலையாவது நம்ம போய் இறங்கிடுவோம், அந்த டைமில் நம்ம போய் பார்த்துருவோம் அப்படிங்கிற மென்டாலிட்டியில் போய் ஃப்ளைட்டில் போய் ஏறி உட்காடுறேன். 8 மணிக்கு ஏறி உட்காந்தேங்க, ஒரு 11:30 வரைக்கும் மேலேயே வந்து பறந்துக்கிட்டே வந்து இருக்குது. என்ன என்னன்னு ஒரு டைமுக்கு மேலே நமக்கு போர் அடிச்சுடல. இன்னொன்று என்னென்னா நான் உட்காந்து தான் இருக்கேன் 2 நாளாக, ஏர்போர்ட் வாட ஃப்ளைட்டு இது இந்த மாதிரிலே தான் நான் இருந்துக்கிட்டே இருக்கேன். ஒரு கட்டத்தில் எல்லாருமே வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டேன், என்ன ப்ராப்ளம்னு கேட்டால் வெதர் வந்து சரியில்லை சென்னையில். ஸோ அதனால் ஃப்ளைட்டை வந்து 3 மணி வரைக்கும் இறக்கக்கூடாது அப்படிங்கிறது சென்னை ஏர்போர்ட்டோட உத்தரவு அப்படிங்கிறாங்க. மறுபடியும் சரி எங்கடா போகிறீங்க அப்படின்னு கேட்டால் ஹைதராபாத் போகிறோங்கிறாங்க, பக்கத்தில் திருச்சி ஏர்போர்ட் வந்து இருக்குது, அங்கேயாவது ட்ராப் பண்ணலாம். அதை விட்டுட்டு மறுபடியும் ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி ஒரு 12 மணிக்கு போய் ஹைதராபாத்தில் போய் ஏர்போர்ட்டில் போய் இறக்கி விட்டாங்க. என்னடாது நம்ம நான் வாழ்க்கையில் வந்து எவ்வளோ துன்பத்தை வந்து பார்த்துருக்கேன், ஆனால் இது வந்து மிகப்பெரிய ஒரு துன்பமாக வந்து அமைஞ்சிருச்சு. சரி 12 மணிக்கு இறக்கி விட்டாங்க. அந்த நேரத்தில் வந்து ஒரு சின்ன கான்வர்சேஷன் கூட அந்த ஏரோஸ்டர் வந்து கேட்டேன், ஒரு 11:30 போல் இன்றைக்கி வந்து ஒரு குவார்ட்டர் ஃபைனல்ஸ் வந்து நடக்குது, அதில் பிரேசில் ஜெயிச்சிட்டாங்களா குரோஷியா ஜெயிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்டேன். அந்த ஏரோஸ்டர் இல்லை சார் தெரியல சார், இப்போ இருக்கிற இஷ்யூவில் நான் இதெல்லாம் செக் பண்ணி பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. ஸோ அவங்கள்ட்ட கேட்டது நம்ம தப்பு தான், ஏன்னா அவங்களாம் பதட்டத்தில் வந்து இருக்காங்க, ரொம்ப வெதர் சரியில்லை அதனால். ஸோ இறங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஸ்நாக்ஸ் வந்து கொடுத்தா கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் ஃப்ளைட் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. என்ன நினச்சாங்கன்னு தெரில, சரி இப்போதைக்கு ஃப்ளைட் எடுக்க மாட்டோம், நீங்கள் எல்லோரும் ஹைதராபாத் ஏர்போர்ட்டுக்குள்ளே இறங்கி போங்க
மறுபடியும் உங்களுக்கு ஒரு ஒரு செக்கிங் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் அந்த செக்கிங்லாம் பண்ணுற நேரத்தில் பார்த்தீங்கன்னா அர்ஜென்டினா வர்சஸ் நெதர்லாண்ட்ஸ் மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆச்சு 12:30 ஐ திங்க் 12:30 நினைக்கிறேன். நல்ல வேலைக்கு என்னோட நேரமாக அது என்னன்னு தெரில, மேட்ச் நான் ஃபுல்லாகவுமே நான் வந்து பார்த்துட்டேங்க. கரெக்டாக நம்ம அந்த இவர் எமிலோ மார்டன்ஸ் வந்து அந்த சேவ் எடுக்கிற வரைக்குமே நாங்கள் ஃபுல்லாக செக்கிங் வந்து முடித்து அவங்க நான் மெயின் கூட பஸ்ஸில் அந்த ஃபுல்லாக அந்த செக்கிங் முடித்ததுக்கப்புறம் தான் நான் மெயின் கிரியேட் பண்ணும்போது கூட பஸ்ஸில் உட்காந்து கிரியேட் பண்ணியிருந்தேன். எனக்கு அது ஒரு லக்காக என்னன்னு தெரில. கரெக்டாக பார்த்திங்கன்னா 4:00 வந்து ஃப்ளைட்டை வந்து எடுத்தாங்க. எல்லா ப்ராப்ளத்தையும் தாண்டி 6:00 வந்து நம்ம சென்னை ஏர்போர்ட்டில் வந்து விட்டாங்க. ஒரு வழியாக வந்துட்டோண்டா அப்படின்னு சொல்லி மறுபடியும் காலைல வந்து திருச்சி பஸ் ஏறி திருச்சிக்கு வந்து ரீச் ஆகிட்டேன். என்னென்னா அந்த 2 நான் நிறையா ஸ்ட்ரகிள்ஸை வந்து சந்தித்தேன். என்னென்னா இங்கேருந்து சென்னையிலேருந்து கொச்சி, கொச்சி போய் தோகா போய் மறுபடியும் ரிட்டர்ன் ஆகுறதுங்கிறது, ஒருவேளை நான் உள்ளே என்ட்ரி ஆகியிருந்தால் எனக்கு இந்த ஸ்ட்ரகிள் வந்து இதை வந்து நான் பெருசாக ஃபீல் பண்ணியிருக்க மாட்டேன். ஒரு மேட்ச் பார்த்துருந்தாலும் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனால் இது எதுவுமே நடக்காமல் போனேன் வந்தேன். 2 ட்ராவல் வந்து ஃப்ளைட்லேயே வந்து இருந்தது, ஏர்போர்ட்லேயே வந்து இவ்வளோ நாள் வந்து இருந்தேன் அப்படிங்கிற மட்டும்தான் மனவேதனையாக வந்து இருந்தது. என்னால் அதில் வந்து பின்வாங்க வந்து முடியலை. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா செலவாச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா இதில் முக்கியமாக சொல்லணும்னா ஃப்ளைட் சார்ஜ் தான் வந்து அதிகமாகச்சு. ஏன்னா திடீர்னு புக் பண்ணதுனால அப் அண்ட் டவுன் டிக்கெட்டே வந்து நிறையா வந்து வந்துருச்சு. நான் அமௌண்ட்டை மென்ஷன் பண்ண வேணான்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து ஒரு முன்னுதாரணமாக யாரும் பண்ணிடாதீங்கிறக்காக தான் இந்த வீடியோ நான் மெயினாக பண்ணது. எதாக இருந்தாலும் பிளான் பண்ணிட்டு போங்க. நான் என்னோட சின்ன ஒரு அஜாக்கிறதுன்னு கூட சொல்லலாம். அந்த கடைசியாக நான் சொன்னேன்ல, எனக்கு வந்து ஒரு ஆந்திராக்கார் ஹெல்ப் பண்ணாருன்னு சொல்லி, அவர் கரெக்டாக நீ பண்ணியிருக்க அப்படின்னு அவர் கூட ஒரு வாரத்தை என்கிட்ட சொன்னார், நீ வந்து ஸ்மார்ட் மூவ் தான் வந்து பண்ணியிருக்கிற, அங்கே போய் பே பண்ணிக்கலாங்கிற மென்டாலிட்டியில் தான் போயிருக்க, நீ வந்து கத்தாரில் இருந்ததுனால இந்த ஸ்மார்ட் மூவ் வந்து மூவ் பண்ணியிருக்க அப்படின்னா. ஆமாம் சார் அப்படின்னு. ஆனால் இப்போ இருக்கிற கண்டிஷன் வந்து வேறு மாதிரி இருக்குது, ஸோ நீ ட்ரை பண்ணாலாம் கரெக்ட், ஆனால் நீ பண்ணின நேரம் தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஆமாம் சார் நானும் பண்ணது, எனக்கு வந்து இப்போ ஃபெயிலியர் வந்து ஆச்சு. சென்னை ஏர்போர்ட்டில் சக்ஸஸ் ஆனது, கொச்சி ஏர்போர்ட்லேயும் சக்ஸஸ் ஆனது, தோகாலையும் சக்ஸஸ் ஆகும் தான் நினச்சேன், பட் எனக்கு வந்து ஆகலை. ஸோ நான் அந்த தப்பை நான் ஒத்துக்கிறேன், பட் இதே தப்பை நான் மறுபடியும் பண்ணிடக்கூடாது. இப்போ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீங்கள் யாரும் இந்த தப்பை வந்து பண்ணிடாதீங்கன்னு தான் சொல்லுவேன். முடிஞ்ச வரைக்கும் நான் ஏர்போர்ட்டில் எடுத்த வீடியோ ஃபோட்டோஸ்லாம் நான் வந்து அனுப்பிச்சி விட்றேன் பாருங்கள். என்னோடய ஃப்ளைட் டிக்கெட்டை கூட நான் அட்டாச் வந்து பண்ணுறேன். ஸோ அந்தளவுக்கு நான் வந்து போயிருந்தேன். ஒரு நம்புங்கன்னு தான் நினைக்கிறேன், என்னோடய க்ளோஸ் சர்க்கிள் எல்லாத்தையும் தெரியும். இன்ஸ்டாகிராமில் கூட நான் ஒருபோது நான் வந்து போஸ்ட் போடலை. ஏன்னா நம்ம போய் அங்கே ஓகே ஆனதுக்கப்புறம் நம்ம போடுவோம். ஏன்னா எனக்கு தெரியும்ல நம்ம போவோமா போக மாட்டோமான்னு, எனக்கு ஒரு டவுட்லேயே தான் நான் வந்து இருந்தேன். அதனால தான் நான் எந்த ஒரு ஸ்டோரி எந்த ஒரு போஸ்ட்டுமே வந்து போடலை. ஸோ நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் வந்து இதை வந்து ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட் டைமாக. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் வந்து பண்ண மறந்துடாதீங்க.